நடுங்க வைக்கும் குணா குகை. இத பார்த்தா பயப்படுறீங்க. வியக்க வைத்த கோவை ராஜா. வைரலாகும் குட்டி டேபிள்ஸ் கிச்சன். மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானல் உலக அளவில் பிரபலமான சுற்றுலாத்தலமாகும். தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பல லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு வந்து செல்வது வழக்கம். இந்த புகழ்பெற்ற கொடைக்கானலில் முக்கிய சுற்றுலாத்தலமாக இருக்கக்கூடிய பைன்மர காடுகள், மோயர் சதுக்கம், தூண்பாறை உள்ளிட்ட இடங்களுக்கு அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் செல்வதுண்டு. இப்படி உள்ள இடங்களில் குணா குகையும் ஒன்று. இந்த குணா குகை தற்போது வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. 1821 அமெரிக்கரான P.S. வார்ட் என்பவர் இந்த இடத்தை கண்டுபிடித்ததாக வரலாற்றில் கூறப்படுகிறது. மிகவும் திகழூட்டும் இந்த இடத்திற்கு டெவில்ஸ் கிச்சன், அதாவது பேய்களின் சமையலறை என்ற பெயரும் உள்ளது. இந்த பெயருக்கு ஏற்றவாறு இந்த இடம் அவ்வளவு ஆபத்து நிறைந்ததாகவே இருக்கும். நடிகர் கமல்ஹாசன் நடிப்பில் 1991 வெளியான குணா படத்திற்கு பிறகு இந்த டெவில்ஸ் கிச்சன் குணா குகை என்றே அழைக்கப்பட்டு வருகிறது. இந்த படத்தில் வரும் கண்மணி அன்போடு காதலன் என்ற பாடல் குணா குகைக்குள் படமாக்கப்பட்டது. இந்த காட்சியை பார்த்து அப்போது பெரிய வியப்புகள் வரவில்லை. ஆனால் மிகுந்த சிரமத்திற்கு இடையே எடுக்கப்பட்ட இந்த காட்சிகள் இப்போது பேசு பொருளாக மாறியுள்ளது. இதுவரை இந்த குணா குகைக்குள் 10 நபர்கள் தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது. இதை மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டதே மஞ்சுமல் பாய்ஸ் என்ற மலையாள திரைப்படம். இந்த திரைப்படம் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெளியாகியுள்ள இந்த படத்தில் நண்பர்கள் சிலர் கேரளாவில் இருந்து கொடைக்கானலுக்கு சுற்றுலா வருகின்றனர். அப்போது குணா குகைக்குள் தவறி விழும் ஒரு நண்பனை காப்பாற்றி மீண்டும் அழைத்து செல்வதுதான் படத்தின் கதை. இப்படம் தற்போது வெளியாகி மலையாள சினிமா ரசிகர்களை மட்டுமல்லாமல் தமிழ் சினிமா ரசிகர்களையும் வெகுவாக கவர்ந்து வருகிறது. இந்த படம் வெளியானதிலிருந்து குணா குகைக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. எத்தனை அடி ஆழம் என்று இதுவரை கண்டுபிடிக்க முடியாத இந்த குகைக்குள் சென்றவர்களின் ஒருவரை தவிர வேறு யாரும் மீண்டு வந்ததே கிடையாது என்கின்றனர். அதிலிருந்து தப்பித்த ஒருவரை பற்றிய கதைதான் இந்த கேரள திரைப்படமான மஞ்சுமல் பாய்ஸ். தற்போது இந்த திரைப்படம் பெரும் பேசு பொருளாக மாறியுள்ள நிலையில் கோவையைச் சேர்ந்த கலைஞர் ஒருவர் குணா குகையை தத்ரூபமாக வடிவமைத்து அசத்தியுள்ளார். கோவை குனியமுத்தூரைச் சேர்ந்தவர் UMT ராஜா. இவர் தனது கண்களால் பார்க்கும் காட்சியினை அப்படியே தத்ரூபமாக படைத்து காட்டும் ஆற்றல் கொண்டவர். இந்த கலைஞர் ட்ரெண்டில் உள்ள முக்கிய நிகழ்வுகள், முக்கிய தலைவர்களின் பிறந்தநாள் போன்றவற்றில் வித்தியாசமான வகையில் ட்ரிபியூட் செய்வதை வாடிக்கையாக கொண்டவர். இந்நிலையில் தற்போது மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்தை பார்த்துள்ளார். அதில் இடம்பெற்ற காட்சிகள் இவரை வெகுவாக கவர்ந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த திரைப்படம் பெரும் பேசு பொருளாகவும் மாறியிருக்கிறது. இதனால் இந்த திரைப்படத்தில் இருக்கின்ற குணா குகையை தனது கைவண்ணத்தில் தத்ரூபமாக வடிவமைக்க வேண்டுமென ஆசைப்பட்டுள்ளார். அதன்படியே குணா குகையை அப்படியே அச்சு அசலாக உருவாக்கியுள்ளார். இவர் படைத்திருக்கும் குணா குகை சிற்பம் காண்பவர்களை அப்படியே பிரமிக்க வைக்கிறது. அது மட்டுமல்லாமல் குகைக்குள் சிக்கியவரை மீட்கும் காட்சிகளையும் தன் கலையின் மூலம் அழகாக படைத்திருக்கிறார். இது குறித்து ராஜாவிடம் கேட்டபோது தனக்கு இந்த திரைப்படம் மிகவும் பிடித்துள்ளதாகவும், இதில் உள்ள குணா குகை தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வரும் நிலையில் இதனை சிறிய அளவில் தத்ரூபமாக வடிவமைத்து இயக்குநருக்கு பரிசீலிக்க வேண்டுமென ஆசைப்பட்டதாகவும் கூறியிருக்கிறார். இந்நிலையில் கோவை ராஜாவின் கைவண்ணத்தில் உருவான இந்த குணா குகை தற்போது சமூக வலைதளங்களில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. மொழிகள் வேறாக இருந்தாலும் தமிழகத்தில் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கும் திரைப்படம் மஞ்சுமல் பாய்ஸ். இந்த திரைப்படத்தில் காதல் காட்சிகளோ கதாநாயகிகளோ சண்டை காட்சிகளோ இல்லாமல் முழு கதையை நம்பி நட்பின் ஆழத்தை வெகு அழகாக சொல்லக்கூடிய ஒரு சிறந்த சித்திரம். இந்த படத்தில் வருகின்ற அந்த குணா குகையைப் போல ஒரு சிற்பத்தை வடிவமைத்து இந்த படத்தின் இயக்குனர் திரு சிதம்பரம் அவர்களுக்கு வெற்றி பரிசாக இந்த சிற்பத்தை கொடுக்க உள்ளேன். மொழிகள் வேறாக இருந்தாலும் நல்ல கதையம்சத்துடன் வருகின்ற திரைப்படங்களை போற்றுவதும் பாராட்டுவதும் தமிழ் கலைஞர்களுடைய கடமை என்ற முறையில் இந்த சிற்பத்தை வடிவமைத்துள்ளேன். கோவையிலிருந்து UMT ராஜா.
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.